அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதிரடி இன்றைக்கி வந்து சில மாடல் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு கூட்டுத்துறை செயலாளர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து அதிரடியாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் வந்து ஒரு டூ டே ஒன் டேக்கு முன்னாடி வந்து ஒரு இரண்டு மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு இரண்டு மூன்று மாவட்டத்துக்கு மேலே அப்டேட் ஆகும் அப்படின்னு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் அனைவருமே எப்படி தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு டவுட்டும் இருக்குது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எதனால் வந்து இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கு, ஸோ அடுத்தடுத்த மாவட்டமாக யார் இருக்கலாம் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இது வரைக்கும் ஒரு 17 மாவட்டம் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டே தான் அப்டேட் பண்ணல. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக செப்டம்பர் 1 இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து அதிரடியாக பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணலாம், இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்து வந்துடும். இந்த ரிசல்ட் இருக்கலையா கிளிக் பண்ண PDF வந்து டவுன்லோட் ஆகும். அந்த PDF-ல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்ஸ் உங்களுடைய நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் போகிறதளவுக்கு இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th 1000 மார்க் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ 90-80% மேலே இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து கம்யூனிட்டி வைஸாக மார்க் வச்சால் தான் அவங்களாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் கம்யூனிட்டியில் 1000 மார்க் இருந்தாலே கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, இந்த தருமபுரி, ஸோ ராணிப்பேட்டை இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அதிரடியாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ஸோ நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கிறதுமே ரிசல்ட் வந்துருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஸோ நேர்முக தேர்வு மூலம் ஸோ எல்லாமே நேர்மை மூலம் தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா, ஸோ எல்லாமே நேர்மை மூலம் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஸோ நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களை உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட வந்து இருக்கா, ஸோ மக்கள்கிட்ட எல்லாமே பேசணும் இல்லையா, ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே வந்து இருக்கா அப்படின்னு வந்து ஸோ தெரிஞ்சு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.